வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலருக்கான உடற்தகுதி தேர்வு ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்கும். எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஹால் டிக்கெட் வந்து புதுசாக வெளியிடுவாங்களா, கொரோனா தடுப்பூசி போடணுமா, இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா July 2 வந்த ஒரு நியூஸ் தான். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறாங்க தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இரண்டாம் நிலை காவலருக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 2020 December 13 வந்து நடந்துச்சு. அது தேர்வு எழுதுனவங்களை வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அதை 1:5 அதில் எடுத்து 55,000 பேர் வந்து செலக்ட் பண்ணி அடுத்த உடற்தகுதி தேர்வுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த உடற்தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா March 12 நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கொரோனா சூழ்நிலை காரணமாக April 21 நடக்கும்றாங்க. அதுக்கப்புறம் கொரோனாவோட 2வது அலை வந்து வேகமாக பரவுறதுனால தள்ளி வைக்கப்பட்டது தேதி அறிவிக்காமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா July 26 வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 40 சென்டரில் வந்து இப்போ நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான உறுதிப்பாட்டை 7ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீருடை பணியாளர் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சீமா அகர்வால். சீருடை பணியாளர் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சீமா அகர்வால். இதில் ஏற்கனவே இருந்த இடத்த, அதாவது ஹால் டிக்கெட் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, உடல் அளவீடு சோதனை நடத்த முடிவு செய்யப்படுது. வரும் 26ஆம் தேதி மேற்கண்ட பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே சோதனைகள் நடத்துவதற்கு நீங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட இடத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹால் டிக்கெட் இருக்கும், அது எந்த இடத்துல நமக்கான ஃபிசிக்கல் நடக்கும் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில. இல்லை பழைய ஹால் டிக்கெட் தான் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா புதுசாக வந்து ஹால் டிக்கெட் உற மாதிரி தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. கொரோனா தடுப்பூசி போடணுமா வேணாமா, கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது. கடைசி 1 வீக் முன்னாடி கொரோனா தடுப்பூசி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா உங்களால் அந்த கையில் வந்து பெயின் வந்துடும். பெயின் வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரோப் வந்து ஏற முடியாது. ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ரோப் ஏறுறது தான் முக்கியமான விஷயம். இப்போயே வந்து வேக்சின் போட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது. கோவேக்சின் போட்டுக்கோங்க. கோவேக்சின் போட்டோம் அப்படின்னா எஃபோர்ட் ரொம்ப அந்த அளவுக்கு தெரில. கோவிஷீல்டு போட்டால் தான் எஃபோர்ட் ரொம்ப தெரியுது. ஸோ எல்லாமே கோவேக்சின் போட்டுக்கோங்க. கோவேக்சின் போட்டால் அந்த அளவுக்கு வந்து வலி தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்த அப்டேட் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.